அப்பா மகன் நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டி தந்த இந்த மகிமையான தேவாலயத்துக்காக நன்றி அப்பா ஆமென் இந்த இடத்துல நம்முடைய மகிமை இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆகாமிய கூடாரங்களில் தங்கியிருப்பதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறான் ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது எஸ் அவருடைய பிரகாரங்களில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் நம்புறவங்க அவருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவங்க எப்படி இருப்பாங்களா அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையாய் புஷ்டியா இருப்பார்களா நம்புறவங்க கொஞ்சம் கரங்களை தட்டி எப்படி கத்திரை ஸ்தோத்திரிப்போமா எஸ் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் அவருடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்ட நீங்கள் முதிர் வயதிலும் கனிதருவீர்கள் பசுமையாய் புஷ்டியாய் இருப்பீர்கள் நீதிமான் பனை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல் வளருவான் கர்த்தர் அப்படியே உங்களை மாற்றுவார் அமேன் நீங்கள் நீதிமான்கள் பனையை போல செழிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அவருடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டிருக்கீங்க அவர் உத்தமராய் இருக்கிறதுனால ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை நம்மை தொடரும் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நம்ம எல்லாம் தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அதை உணர்ந்தவர்களாய் தாவீதுடைய சமூகத்தை உணர்ந்து நடனத்தோடு கர்த்தரை துதித்தான் முழுபலத்தோடு கர்த்தரை ஆராதித்தான் முழுவலத்தோடு கத்திரை துதித்தான் அவன் சூழ்நிலை எல்லாம் மறந்து போனான் ஒரு ராஜாவா இருந்தாலும் சூழ்நிலை எல்லாம் மறந்து கத்தரை மாத்திரம் பார்த்தான் இந்த வேலையில் கூட நம்ம சூழ்நிலைய பக்கத்தில் இருக்கவங்களாம் மறந்து அப்படியே கத்தரை நோக்கி பார்ப்போம் ஆவியானவர் இருக்கிறார் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா இயேசு ராஜாயே பலனானி எதற்கும் பயமில்லை இயேசு ராஜாயே பலனானி எதற்கும் பயமில்லை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆரா
Hallelujah. Aaradhanai umake. Amen, amen. Aaradhanai umake. Hallelujah. Aaradhanai umake. Amen, amen. Aaradhanai umake. Hallelujah. Aaradhanai umake. Hallelujah. Aaradhanai umake. Hallelujah. மகிமையின் பிரசனம் அப்படியே இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஆசாரியர்கள் வகுப்புகளின் முறையை மாறாமல் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். நாமே ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். அப்படியே ஒரு சில விடங்கள் பரிசுத்தத்துக்கு நம்ம ஒரு கொடுக்க போகிறோம். இரண்டாவது, அவர்கள் ஒருமித்து ஊரிகைகளை ஊதினார்களாம். One accord mind is so essential to worship our almighty God. Devane aaradhikkana oru manam. Apostle 2 la avanga oru manapattu oru edathil kudi vandargal. 120 merayum parishuddhaaviyana rabbinar oru manapadum bodhu rendu per oru manapadum bodhu amen amen enna verumanal adu kodupen endra aalru solugiraar amen. One accord mind. Moonravathu yega sathamai ore sathamai amaidiyaga illa sathathodu avargal kartar nallavar அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாடின போது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. ரெண்டு நாளாகவும் 5:12-13 நீங்க வாசித்து பார்த்தா தெரியும், அந்த மகிமையான மேகத்தை நிமித்தம் ஆசாரியர்களால் ஊழியம் செய்யக்கூடாமல் போயிட்டு நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று புதிய ஏற்பாடு சொல்கிறது. 1 Corinthians 3:16 சொல்லப்படும், நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நாம் தான் தேவனுடைய ஆலயம். நாம் அவரை துதிக்கும் போது, நம்மை தாழ்த்தி பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போது நம்மை அவர் தம்முடைய மகிமையால் நிரப்புவார். நம்புறவங்க கொஞ்சம் கரங்களை தட்டுவோமா? நீங்கள் மகிமையால் நிரப்பப்படும் போது உங்களுடைய வியாதி உங்களை விட்டு ஓடி போகும். உங்களுடைய பலவீனங்கள் மறைந்து போகும். கட்டிகள் மறைந்து போகும். வாதையோ வைரஸோ கூடாது, அணுக முடியாது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நம்முடைய பிரச்சனை என்ன? ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உன்னதமான மறைவில் பாரோம், திங்கக்கிழமை வெளியே வந்துடுறோம். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமைக்குள்ள இருக்கும் போது, உன்னதமான மறைவில் இருக்கும் போது எந்த வாதையும் நம்மை தொட முடியாது. கரங்களை தட்டுவோமா? எந்த கொரோனாவும் தொட முடியாது. எந்த தீங்கு நம்மை அணுக முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மகிமையால் அவங்க நிரப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் வியாதிகளை நீக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கேன்சர் எல்லாம் நம்முடைய பார்வையில, மனுஷனுடைய பார்வையில் அது ஒரு குணமாகாத வியாதி. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லை. எங்களுடைய கூட்டத்திலெல்லாம் சாதாரணமாக 4th stage கேன்சர் எத்தனையோ ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். அவருக்கு அற்பமான காரியங்க, ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், அப்படி அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படி சொல்லுங்க. அநேக வியாதிக்கு காரணம் பாவமாக இருக்கிறது. Mark 2:8 Yovan 5:14 வாசித்து பாருங்க. அநேக திமிர்வாதத்துக்கு காரணம், நெடுநாள் வியாதிக்கு காரணம், குணமாகாத வியாதிக்கு காரணம் பாவம், தலைமுறை சாபம். உபாவம் 28:27-35 வாசித்து பாருங்க. குணமாகாத வியாதிக்கு காரணம் சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 2 நிமிடம் ஆண்டவரே, நீர் எனக்காக சிலவேல சாபமாடின ஆண்டவரே, எனக்காக உங்கள் ரத்தத்தை சிந்தின ஆண்டவரே, என்னை பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தாங்க ஆண்டவரே. மனந்தர் முதலும் பாவமணிப்பும் எருசலேம் தொடங்கி பூமி எங்கு உலகம் எங்கு பிரசங்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. ஒருவன் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. நீங்க சில துணிகரமான பாவம் உள்ள ஏரியா இருந்தா நீங்க மனம் திரும்புங்க. அதோடு வந்த ஆக்கினை, அதோடு வந்த வியாதி இந்த வேலையில் தானே மறைந்து போகும். இப்பொழுதே தேவையில்லாத மூட்டு வழிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. மூட்டு வழியில் உள்ளதவங்க கரங்களை தட்டி சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே தேவையில்லாத முட்டோழியை மறைகிறது. ஒரு மனமாய் ஆண்டவர் என்னை பரிசுத்தத்தை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. தேங்க் யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஒரு பகுதி அர்ப்பணிக்கிறது, ஆராதனை ஒரு பகுதி துதிப்பது, அதே போல ஆராதனை ஒரு பகுதி அர்ப்பணிப்பது. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய இறக்கங்களை முன்னிட்டு வேண்டிக்கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவர் சமத ஜீவபலியாய் ஒப்புக்கொடுப்போமா?
Thank you, Holy Spirit. பாரும் தந்தையே என்ற உள்ளத்தை யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை இன்னைக்கு நம்முடைய இதயத்தில் கசப்பு வெறுப்பு காயங்கள் மன்னிக்க முடியாத தன்மை அநேக மூட்டு வலிக்கு அநேக மன அழுத்தத்துக்கு அநேக கேன்சருக்கு காரணம் இதுதான் கசப்பு மன்னிக்க முடியாத தன்மை என்கிட்ட யார் வந்தாலும் இதை தான் சொல்லுவோம் ஆண்டவர் உடனே கேன்சரை சுகமாக்கி போட்டுருவார் அது ஃபோர்த் ஸ்டேஜ்னாலும் சரிதான் செகண்ட் ஸ்டேஜ்னாலும் சரிதான் என் சில டாக்டர் அனுப்பின கேன்சர் கூட சுகமாக இருக்குது ஃபோர்த் ஸ்டேஜில் மெடிக்கலால் முடியாதுன்னு சொல்லி அனுப்பின கேன்சர் கூட எப்போ தெரியுமா அந்த மன்னிக்க முடியாத தன்மையை நம்ம விட்டு எடுத்து போடும்போது கசப்பு வெறுப்பு எடுத்துக்கொள்ள போடும்போது நீங்கள் ஆண்டவர் பார்த்து சொல்லாமல் பாரும் தந்தை எந்த உள்ளத்தை இப்படி கேட்போமா ஹல்லேலூயா பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை மனநந்து வருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனநந்து சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பாத அசுத்தம் யாவும் போக்குமே உண்மையா சொல்லுங்க பரலோகத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் இனி காலம் செல்லாது அவருடைய வருகை சமீபம் எத்தனை நாட்கள் நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆண்டோடைய சமத்துல கண்ணீரோடு மணந்திருப்போம் பரிசுத்தமாதலை தெய்வ பக்தியோடு பூரணப்படுத்துவோம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவர் என்னை பரிசுத்தமாகட்ட உணர்வோடு உண்மையாய் கண்ணீரோடு பாடுவோம் ஆமென் சுத்தம் விரும்பும் அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவினேச பாவியானையா தேவாயிரகம் செய்ய மாட்டீரோ பாவினேச பாவியானையா தேவாயிரகம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியேயும் வேலையில் அறிய நெஞ்சம் பாரிரோ நன்றி ஆண்டவரே ஆராதனையுடைய ஒரு பகுதி அப்படியே நம்மை அர்ப்பணிப்பது நன்றி சொல்வது ஜீவன் சுகம்பலன் தந்ததுக்காக நன்றி சொல்லாமா ஆண்டவர் தந்த மலைக்காக இனி தரப்போகிற நல்ல செழிப்பான காலத்துக்காக மலைக்காக நம்ம எல்லாம் நன்றி சொல்வோம் இந்த ஆலயத்துக்காக இந்த கட்டுமான பணி முடித்து கொடுத்ததுக்காக நல்ல குருவானவருக்காக நல்ல முக்கியமான பொறுப்பாளர்களுக்காக எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே ஜீவனுக்காக பலனுக்காக நன்றி ஆண்டவரே அர்ப்பணிப்போடு இந்த ஆலயத்துக்காக பிரயாசப்படுகிற முக்கியமான மெம்பர்களுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்பா டிசி மெம்பருக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சபை மூப்பர்களுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா சபையில செய்கிற ஊழியக்காரருக்காக நன்றி ஆண்டவரே நன்றி உதவி குருவானருக்காக நன்றி ஆண்டவரே ஆமென் குருவானவங்க குடும்பத்துக்காக நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா குருவானவங்களுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா இந்த ஆலயத்துக்காக நன்றி 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 ஆண்டவரே நன்றி எல்லா தேவையை சந்தித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா இந்த தரப்போற நல்ல மலைக்காக உமக்கு நன்றி அப்பா வானத்தை திறந்து ஆண்டவரே இனி ஒரு நாட்கள் நல்ல செழிப்பான மழை கொடுக்க போறதுக்கு நன்றி செழிப்பான மழை கொடுக்க போறதுக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த வருடம் ஆண்டவரே 100 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவதாக வான மழையை பொழிவதாக வான மழையை பொழிவதாக நன்றி 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 ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா
இனி ஒரு நேரத்துக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே.